வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் தால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையும் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போது கழுவுன பருப்புகளை குக்கரில் சேர்த்துக்கணும். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சது அதையும் சேர்த்துக்கணும். அது கூடவே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து பருப்புகள்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 5 விசில் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அஞ்சு விசில் வந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு மேஷரில் லைட்டாக மசிச்சுக்கலாம், ஃபுல்லாக மசிக்கக்கூடாது, அப்போ தான் டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக மசிச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். சீரகம் பொரிஞ்சாதான் ஃப்ளேவர் நல்லா நம்ம கிரேவிக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது 1 கப் கேரட் பீன்ஸ் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே 2 தக்காளி பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா காய்களும் வதங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் காய்கறிகள்லாம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா கலக்கணுங்கிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்து வேக விடணும். இப்போவும் மீடியம் ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போது காய்கறிகள் எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெந்த பருப்புகளை உள்ளே சேர்த்து கிரேவி திக்காக இருக்கிறதுனால 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விடணும். இந்த கிரேவியில் பருப்பு வகைகள் சேர்த்துருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டிஷ் சப்பாத்தி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம வெஜிடபிள் தாலை ரெடி ஆயிடுச்சு. கசூரி மேத்தி பவுடர் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் தால் ஃப்ரை சப்பாத்தி ரைஸ்
ஃபுல்கா நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.